वेलकम टू प्रिया किचन रेसिपी। सुपर। இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்து விசில் விட்டு வச்சிருக்கேன். நாலு விசில் விட்டு பேன் வச்சாச்சுங்க. நாலு ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கறி லீவ்ஸ் போட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கொஞ்சமா அரைஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா போட்டிருக்கேன், அப்பதான் மசால் செய்யறப்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு கம்மி பண்ணிட்டு வெங்காயம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம். நான் ரெண்டு நல்ல பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணி போட்டுட்டுங்க. பொட்டுக்கல்ல மூணு ஸ்பூனுங்க. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்க மேக் பண்ணி வச்சிருக்கேன், அதோட இந்த பொட்டுக்கடலை மாவையும் போட்டு கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சதை இப்ப வெங்காயம் வணங்கிடுச்சு, அதோட போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. சுகர் ஒன் ஸ்பூன் போட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பட் நல்லா இருக்கும் போட்டீங்கன்னா. பாருங்க, குழம்பு மசால் ரெடி ஆகிட்டு இருக்குது, கொஞ்சிட்டு இருக்குது. நான் இந்த பக்கம் நைட்டுக்கு வந்து பூரி போட்டுட்ருக்கேன். நைட் பூரியும் மசால் தாங்க. எண்ணெய் வச்சுட்டேன், இப்போ போடுறேன். சூப்பராக பூரி உப்பி வருது பாருங்க. வைக்கலாம். நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க. பூரியும் மசாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே மசால் செய்யறப்போ ஆனியன் நிறைய சேர்த்துக்கிங்க, அப்பதான் மசால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பராக இருக்குதுங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பூரி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.